டுவெல்த் தமிழ் உரைநடை உலகம் இயல் மூன்று தமிழர் குடும்பமுறை. நம்முடைய தமிழ் பரம்பரை, நம்முடைய தமிழ் குடும்பமுறை எவ்வாறு எல்லாம் இருந்தது, அது எவ்வாறு எல்லாம் உருவாக்கம் பெற்று இன்றைய நிலையை அடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நூலினுடைய ஆசிரியர் பக்தவச்சல பாரதி அப்படிங்கிற ஆள் தான். பாருங்கள், நுழையும் முன் குடும்பம் என்ற அமைப்பு ஏற்பட பன்னெடுங்காலம் ஆயிருக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னகுட்டி நம் மக்கள் ஒரு ஆதிவாசியாக, ஒரு குலமாக, ஒரு கூட்டமாக தான் வாழ்ந்தார்கள். அதற்கு அப்புறமாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு முறை ஏற்பட்டுச்சு. குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு முறை ஏற்பட்டுச்சுன்னா அப்போனா திருமணம் என்கின்ற ஒரு முறையும் அந்த காலத்தில் இருந்திருந்திருக்கணும். அப்போ தான் குடும்பம் என்கின்ற ஒரு முறை தொடங்கி இருக்கும். அப்போனா குடும்பம் என்ற ஒரு முறை ஏற்படுவதற்கு பல நூற்றாண்டுகள் ஆகியிருக்கலாம் சொல்றாங்க. இந்த உயர் அமைப்பின் மூலமே இந்த உலக சமூகமானது என்ன செய்து இயங்குகின்றது. சங்க காலத்தில் குடும்ப அமைப்பு மேலோங்கிய ஒன்றாக இருந்தது. அதன் தொடர்ச்சி இன்று வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம குடும்பம் இருக்குதுல்ல, அதே மாதிரி தான். சரியா, தொன்மை காலத்திலேயே மேம்பட்ட குடும்ப அமைப்பை உருவாக்கி இருந்த தமிழ் பண்பாட்டின் செழுமை சங்க இலக்கியத்தின் வாயிலாக நாம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய இலக்கியங்கள் என்பது நம்மளுடைய வரலாற்றை, தமிழக வரலாற்றினை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய, பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்கின்றது. அதை வைத்து கொண்டு நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பாடத்துக்குள்ள போயிடலாம். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்துதான் மனித சமூகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பரந்த கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது, கட்டமைக்கப்படுகிறது. அப்படின்னா குடும்பத்தில இருந்து தான் மனித சமூகம் உருவாகிறது. குடும்பம் தொடங்கி குலம், கூட்டம், பெருங்குழு, சமூகம் என்ற அமைப்பு வரை விரிவு பெறுகிறது இந்த குடும்பம் என்கின்ற ஒன்று. குடும்பத்தில் தொடங்கி குலம், கூட்டம், பெருங்குழு, சமூகம் என்ற அமைப்பு வரை விரிவு பெறுகிறது. அதனால குடும்பமே மனித சமூகத்தினுடைய அடிப்படை அழகு, அதாவது பேஸ்மெண்ட்டுங்கிறாங்க. சரியா, அப்படின்னா குடும்பம் என்ற ஒன்று தான் நம்ம மனித சமூகத்தினுடைய அடிப்படை அழகாக இருக்கின்றது. உனக்கு கேட்கலாம், மனித சமூகத்தினுடைய அடிப்படை அழகு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குடும்பம். வாழும் காலம் முழுவதும் தொடர்ந்து வேறு எந்த நிறுவனமும் இந்த அளவுக்கு மனிதனை சமூக வயப்படுத்தும் பணியை செய்தது கிடையாது. அதாவது ஒரு மனிதனை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு ஏற்றவனாக இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கின்றதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் குடும்பம். அந்த குடும்பத்தை மாதிரி வேற எந்த நிறுவனமும் ஒரு மனிதனை, தனி மனிதனை சமூக வயப்படுத்தக்கூடிய பணியை செய்ததே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து குடும்பம்னா என்னன்னு பார்த்துடலாம். குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது திருமணம். திருமணம் உருவானால்தான், திருமணம் நடந்தால்தான் குடும்பம் என்ற ஒரு அமைப்பு உருவாகும். குடும்பமும் திருமணமும் ஒன்றை ஒன்று சார்ந்து செயல்படுகிறதுன்னு சொல்றாங்க. குடும்பமும் திருமணமும் ஒன்றை ஒன்று சார்ந்தே செயல்படுகின்றது. நாணயத்தினுடைய ரெண்டு பக்கங்களை போன்றது. குடும்பம் இல்லாமல் திருமணம் இல்லை, திருமணம் இல்லாமல் குடும்பம் இல்லை. நாணயத்தினுடைய ரெண்டு பக்கங்களை போன்று இன்று நாம் வழங்கும் திருமணம், குடும்பம் இந்த ரெண்டு சொற்களும் தொல்காப்பியத்திலும் இடம்பெறவில்லை, சங்க இலக்கியத்திலும் இடம்பெறவில்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் திருமணம் என்கின்ற ஒரு முறையும் குடும்பம் என்கின்ற ஒரு முறையும் இல்லை. இருந்துச்சு, ஆனா திருமணம் என்ற பெயரிலும் குடும்பம் என்ற பெயரிலும் இல்லை, வேறொரு பெயரில் வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த குடும்பம் என்கின்ற சொல் முதல் முதல்ல எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருக்குறள்ல தான். எதுல இடம்பெற்றிருக்கு? திருக்குறள்ல. எத்தனாவது பாடல் அப்படின்னா 1029வது பாடல்ல இடம்பெற்றிருக்கு. சங்க இலக்கியத்துல குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையவை. சங்க இலக்கியத்துல குடும்ப அமைப்போடு தொடர்புடையவை எவைன்னு கேட்கலாம். எந்த சொற்கள்லாம் கேட்கலாம்? அது என்னதுலன்னா குடம்பை, குடும்பு, கடும்பு, இது மட்டும்தான் குடும்ப அமைப்போடு தொடர்புடையது. குடம்பை என்ற சொல் 20 இடங்கள்ல சங்க இலக்கியத்துல வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 20 இடங்கள்ல சங்க இலக்கியத்துல வரக்கூடிய ஒரு சொல் குடம்பை. குடம்பைன்னா என்னதுன்னா குடும்பம் என்ற ஒரு சொல்லோடு தொடர்புடையதுதான். இந்த குடும்புங்கிற சொல்லு என்ன பொருளை தருது அப்படின்னா கூடி வாழ்தல். குடும்பு என்றால் கூடி வாழ்தல். நம்மளுக்கு ஒன் வேடல கேட்கலாம், குடும்பு என்றால் கூடி வாழ்தல் என்ற பொருளை தருகின்றது. இந்த குடும்பு அப்படிங்கிற சொல்லோடு அம் விகுதி சேர்த்து, குடும்பு கூட்டல் அம் அப்படிங்கிறத சேர்த்து குடும்பம் என்கின்ற சொல் உருவாகின்றது. சரியா, குடும்பு கூட்டல் அம் குடும்பம் என்கின்ற சொல் உருவானுச்சுன்னு சொல்றாங்க. பண்டைய தமிழர்கள் வந்து குடும்ப என்னும் அமைப்புடன் வாழ்ந்த இடங்கள் பற்றி பல குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில்.
129வது பாடல். இரவு குறியே இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே மனையகம் புகா காளையான. இந்த சொற்களில் உள்ள பொருள் என்ன அப்படின்னா, அதாவது இரவு நேரத்துல தன்னுடைய காதலியை காதலனானவன் வீட்டிற்கு பின்புறமாக, அதாவது புறப்பகுதியில பின்புறமாக சந்திப்பானான். பகல் நேரத்துல அவங்க வீட்டில இருந்து அந்த பொண்ணை எம்மா எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கக்கூடிய தூரத்துல, அவங்க ஏதாவது விழிச்சாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா அவளுக்கு கேட்கக்கூடிய தூரத்துல இருப்பான் அப்படிங்கிறது இந்த பாட்டியினுடைய பொருள். நமக்கு இதை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இல் அப்படிங்கிற ஒரு சொல் இந்த இடத்துல பயின்று வந்திருக்கு. இல் என்றால் என்னன்னா வீடு என்று பொருள், சரியா? மனை என்றாலும் வீடு என்று பொருள் தான், சரியா? அகம் என்றாலும் வீடு என்று பொருள் தான். அப்படின்னா இந்த மூன்று சொற்களையும் நம்ம பார்க்கணும். இந்த மூன்று சொற்களுமே எதை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்திருக்கு அப்படின்னா, குடும்பங்கள் வாழ்ந்த வீட்டினுடைய அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பி அடிகள் தொல்காப்பி 100 நம்மளுக்கு சொல்லுது. பாருங்க, இல் மனை ஆகிய ரெண்டு சொற்களும் வாழிடங்களை குறிக்கக்கூடிய சொற்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல வாழிடத்தை பத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் மேலும் பல சொற்கள் உள்ளன, எது வாழிடத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். என்னது? இல் மனை, குரம்பை, புழப்பில், முன்றில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர், மாடம் முதலிய சொற்கள் குடும்பங்களினுடைய வாழ்விடங்களில் உள்ள வேறுபாடை நமக்கு சுட்டுது. என்ன சார் வாழ்விடத்தில் உள்ள அப்படி வேறுபாடு? அதாவது இப்போ கூரை அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது கூரையால் வேயப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு பேர் கூரை வீடுன்னு சொல்லுவாங்க. மாடம் என்றால் என்னது? அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகள், அதுதான் மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க வாழ்ந்த இடத்தினுடைய அமைப்பு, அந்த வீட்டினுடைய அமைப்பை வைத்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் வெவ்வேறு பெயர்களை என்ன செஞ்சிருக்காங்க, அந்த இடத்துல சுட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பாருங்க, வாழிடத்தினுடைய பெயர்கள் சங்க இலக்கியங்கள் எவ்வாறு அழைக்கின்றன, ஏதாவது ஒரு 4 பேர் 5 பேருன்னே கூறுகன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, இந்த இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், படிச்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான், சரியா? அடுத்து பாருங்க, மருதத்தினை பாடலில் ஒன்றில் மகளிர் தம்மனை நும்மனை அப்படின்னு சொல்றாங்க. தம்மனை நும்மனைன்னு என்ன? திருமணமான உடனே தன்னுடைய கணவனுடைய வீட்டை நும்மனைன்னு சொல்றாங்க. கணவன்கிட்ட சொல்றாங்க, அந்த திருமணமான மகளிர் சொல்றாங்க, நும்மனை என்றால் டே இது உன்னுடைய வீடு, உங்க அப்பா அம்மா வீடு அப்படின்னு சொல்றான். தம்மனை என்பது இது எங்களுடைய என்னுடைய அப்பா அம்மா வீடு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சொல்லானது அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. திருமணமான உடனே அந்த பெண் சொல்லக்கூடிய சொல் தம்மனை நும்மனை. தம்மனை என்பது தன்னுடைய அம்மா அப்பா வீடு என்பதும், நும்மனை என்பது உன்னுடைய அப்பா அம்மா வீடு என்பதையும், மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினை இதுல இருந்து நம்ம காண முடியுது. அதாவது மனைவியினுடைய வீட தம்மனைன்னு சொல்றா, அதாவது தன்னுடைய கணவனுடைய வீட நும்மனை அப்படின்னு சொல்றான். தம்மனை என்பது என்னதுன்னா, தம்மனை என்பது தன்னுடைய வீட்டை தம்மனைன்னு சொல்றான், சரி? அப்படின்னா இந்த பிரித்து பேசக்கூடிய போக்கு இந்த இதுல இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்ல தற்காலிகமாக தங்கக்கூடிய இடத்திற்கு பேரு புக்கில்னு சொல்றாங்க. திருமணமானவங்க தற்காலிகமாக 1 மாதமோ 2 மாத காலமோ தங்கக்கூடிய, 1 திங்களோ 2 திங்களோ தங்குவாங்க. திங்கள் என்றால் மாதம். அந்த தங்கக்கூடிய அந்த இடத்திற்கு பேரு தான், தற்காலிகமாக தங்கக்கூடிய இடத்திற்கு பேரு புக்கில். திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடம் இருந்து பிரிந்து தனியாக வாழும் இடத்திற்கு பேரு தம்மனைன்னு சொல்றாங்க, சரியா? அப்படின்னா தம்மனை என்றால் என்ன, புக்கில் என்றால் என்ன, உங்களுக்கு 2 கேட்கலாம். 2 வினாக்கள்ல கேட்டா எழுதிடணும். அதாவது புக்கில் என்றால் தற்காலிகமாக தங்கக்கூடிய இடம், அதாவது கணவனும் மனைவியும் தற்காலிகமாக தங்கக்கூடிய இடம் புக்கில். திருமணத்திற்கு பின்பு கணவனும் மனைவியும் பெற்றோரை விட்டு, அவா அவளுடைய பெற்றோரை விட்டு பிரிஞ்சு வந்துருவா, இவன் அவளுடைய பெற்றோரை விட்டு பிரிஞ்சு வந்துருவான், அப்படி தனியாக வாழக்கூடிய இடத்திற்கு பேர் தான் தம்மனை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மனை என்னும் சொல் நம்மனை, தம்மனை, எம்மனை, இம்மனை, உம்மனை, நின்மனை, நுந்தைமனை, நன்மனை, வறுமனை, வளமனை, கடிமனை, தாய்மனை என சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் இந்த மனை என்கின்ற சொல் பொது பெயராக கொண்டு பல்வேறு பெயர்களை சேர்த்து கொண்டு என்ன செய்து இந்த மனை என்கின்ற சொல் வழங்கப்படுகிறது. மனையோல் என்னும் சொல்லும் சங்க பாடலில் பயின்று வரக்கூடிய ஒரு சொல்லாக சொல்றாங்க. இதன் மூலம் மனை என்னும் மனை என்பது வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல்லாக அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. நம்மனை அப்படின்னா நம்முடைய மனை, தம்மனை என்றாலும் தம்முடைய மனை, எம்மனை என்றால் என்னுடைய மனை, இம்மனை என்றால் இந்த மனை, உம்மனை என்றால் உன்னுடைய மனை அப்படின்னு சொல்லிட்டு, நுந்தை மனை என்றால் என்ன, நுந்தை என்றால் தந்தைன்னு அர்த்தம், உன்னுடைய தந்தையினுடைய வீடு அப்படின்னு அர்த்தம், சரியா?
அதாவது தாய்மனை என்றால் என்னுடைய தாயினுடைய வீடு. அப்பனா அதை பிரித்து பேசக்கூடிய பாங்கு அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மனந்தகம் என்றால் என்ன கேட்கலாம். உயிரினத்தை போன்றே குடும்பமும் தோன்றுகிறது, வளர்கிறது, பல கட்டங்களை கடக்கின்றது. அதன் வாழ்க்கை சுழற்சியில் பல்வேறு வடிவங்களில் நிலைமாற்றம் பெறுகின்றது. இத்தகைய நீண்ட பாதையில குடும்பத்தினுடைய தொடக்கம் திருமணம் சொல்றாங்க. குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு முதற் காரணமாக இருப்பது திருமணம் தான், சரியா? அப்பனா மனம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய அந்த தொடக்க காலகட்டத்துக்கு பேர் தான் மனந்தகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கலாம், மனந்தகம் என்றால் என்ன? அதாவது திருமணம் முடிந்த கணவனும் மனைவியும் இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய அந்த தொடக்க காலகட்டமே மனந்தகம். திருமணம் முடிஞ்ச உடனே கணவனும் மனைவி தனியா வந்து என்ன செய்வாங்க, வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இது தனி குடும்ப முறையை நம்மளுக்கு காட்டுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ அப்பா அம்மா விட்டு வந்துருவா, இவன் அவ அப்பா அம்மா விட்டுட்டு வந்துருவான், தனியா ரெண்டு பேரும் வாழ்வாங்க. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய தனி குடும்ப முறை, இன்றைக்கு எல்லாம் தனி குடும்ப முறை தானே இருக்கு, பிள்ளைய இருக்கும், ஒரு பிள்ளைய ரெண்டு பிள்ளைய இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, அவ்வளவுதான், அதான் தனி குடும்ப முறை. இந்த தனி குடும்ப முறை அந்த சங்க காலத்திலே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி இருந்திருக்கிறாங்க. மனந்தகம் என்றால் என்ன நம்மளுக்கு கேட்கலாம். முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை இந்த நிலை குறைக்கும். அதாவது முதல் குழந்தை பிறந்துட்டு அப்படின்னா, அந்த திருமணமானவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்துட்டுனா அந்த வீடு மனந்தகம் கிடையாது. முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க வாழக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் மனந்தகம் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, இளம் தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலித்தாய்க்குரியது. இந்த செவிலித்தாய் யார் அப்படின்னா தலைவியினுடைய தோழி. தலைவிக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றால், அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றால், அந்த தோழியானவள் செவிலித்தாயாக அழைக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் நம்மளுக்கு சொல்லுது. அப்பனா திருமணம் முடிஞ்ச இளம் தம்பதியினருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பணி யாருக்கு இருக்கு, செவிலி தாக்கி உரியது அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா மனந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை நம்மளால என்ன செய்ய முடியுது, அந்த காலத்திலேயே இந்த தனி குடும்ப முறை இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிய முடிகிறது. அடுத்து பாருங்க, தாய் ஒலி குடும்பம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. சங்க காலத்தில் கண சமூகத்தின் அந்த சமூகத்துல தாய் தான் தலைமையேச்சிருந்தாள்னு சொல்றாங்க. இந்த தாய் வழி குடும்ப முறையில தாய் தான் என்ன செஞ்சிருக்கா, முதன்மை பங்கு வகுத்தி இருந்திருக்கா. அதாவது குடும்பம் என்கின்ற ஒரு முறை தொடங்கிய முதல் காலகட்டத்துல எந்த சமூகமாக நாம இருந்தோம் அப்படின்னா தாய் வழி சமூகமாகத்தான் இருந்தோம். இன்றைக்கு தந்தை வழி சமூகம் இருக்கு. நான் இன்னாருடைய மவன் சொல்லிட்டு உங்க அப்பனை தான் சொல்லுவோம் நம்ம. ஆனா அந்த காலத்துல நான் இன்னாருடைய மவன் சொல்லிட்டு நம்ம அம்மாவை சுட்டி காட்டுவோம். அந்த காலத்துல தகப்பனை சுட்டி காட்டுவது கிடையாது, தாயை தான் சுத்தி காட்டியிருக்காங்க. அதுதான் தாய் வழி குடும்ப முறை. அப்பனா கண சமூகம் என்றால் குழுவாக வாழ்ந்த, ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த நம்மளுடைய குடும்ப அமைப்பு முறை, சரியா? இந்த கண சமூகத்துல தாய் தான் என்ன செஞ்சிருக்கா, தலைமை ஏற்றவளாக, அதாவது தாய் தான் இணைஞ்சிருக்கா, முதலாளியாக இருந்திருக்கா அந்த வீட்டுல, சரியா? தாய் வழியாகவே குலத்தொடர்ச்சி குறிக்கப்பட்டது. தாய் வழியாகத்தான் என்ன செஞ்சிருக்கு, குலத்தொடர்ச்சி குறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான பகுதி. பதிச்சு பத்து கூறும் சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை இதற்கு சான்று அப்படின்னு சொல்றாங்க. சேர நாட்டு தாயமுறை அப்படிங்கிற ஒரு பகுதியில என்ன சொல்லியிருக்கிறாங்க, தாய் வழி குடும்ப முறையை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. தாய் வழியாகத்தான் குலத்தொடர்ச்சி குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடலை பாருங்க, சிறுவர் தாயே பேரீர் பெண்டே. அதாவது ஒரு பெரிய வயதான பெண்ணினுடைய மகன் ஒரு சிறுவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, செம்முது பெண்டின் காதலஞ்சிறான். செம்முது பெண்டின்னா நல்ல வயதான மூதாட்டி ஒருத்தியினுடைய அன்பு மிகுந்த சிறிய பையன் அப்படிங்கிறத ஒரு பொருள், சரியா? வானரை கூந்தல் முதியோல் சிறுவன். வானரை கூந்தல், வானம் என்றால் வானத்தை போன்ற நரைத்த கூந்தலை உடைய முதியவனினுடைய சிறுவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. முளரி மருங்கின் முதியோல் சிறுவன், தாமரை மலரிலிருந்து நீங்கி பிறந்த முதியவனினுடைய சிறுவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் அப்படிங்கிற ஒரு தொகுதி, ஒரு பகுதியானது என்ன செய்து இதுலையும் காணப்படுது. இந்த தொடர்கள்ல எல்லாமே இவளது மகன் இவளது மகள் அப்படிங்கறதான் குறிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, இவனது மகன் இவனது மகள் அப்படிங்கிற சொல் கூறப்படவே இல்லை. இதை நம்ம உச்சு நோக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. தந்தை வழி சமூகம் கிடையாது, இது தாய் வழி சமூகம். அதனால இவளது மகன் இவளது மகள் அப்படிங்கிறதான் என்ன செஞ்சிருக்காங்க, குறிச்சிருக்காங்க. இந்த தாய் வழி சமூகத்தின் நிலையை இதுல இருந்து நாம என்ன செஞ்சுக்கலாம், அழகாக தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, சங்க காலத்தில் பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் தாயினுடைய இல்லத்திலேயே என்ன செஞ்சிருக்கா, தொடர்ந்து வாழ்க்கையை நடத்தியிருக்கா. அந்த முறைக்கு பேரு தாய முறை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு, இப்ப திருமணம் முடிஞ்ச உடனே ஆண் வீட்டிற்கு அந்த பெண்ணானவள் வந்து விடுவா, ஆனா அந்த காலத்துல திருமணம் முடிஞ்ச உடனே தன்னுடைய தாய் வீட்டிலேயே இருந்துருவா.
திருமணத்திற்கு பின் மனைவியினுடைய இல்லத்துக்கு தான் அவனுடைய கணவன் வந்து வாழ்வதாக நடைமுறையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் அடிகள்லாம் நம்மளுக்கு சான்றுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம நம்பித்தான் ஆகணும், சான்று இருக்கின்றது. சரி, அப்படின்னா அந்த காலத்துல தாய்வழி சமூகத்துல இன்றைக்கு தந்தை வழி சமூகத்துல எப்படி இருந்துச்சோ அப்படி மாறுபாடு, அப்படி மாறுபாடோடு என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்குங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, தாய்வழி குடும்பங்களில் பெண்களை குலத்தொடர்ச்சிக்கு உரியவர்களாக இருப்பதால் பெண் குழந்தையின் பேரு முதன்மையானதாக விரும்பப்பட்டச்சு. நல்லா கவனிச்சுக்கோ, இன்றைக்கு தந்தை வழி சமூகம், நம்ம இதுல தந்தை வழி சமூகத்துல ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கள்ளிப்பழ கொடுத்தோ கடுக்காயை கொடுத்தோ கொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனால் அந்த கால தாய் வழி சமூகத்துல எப்படின்னா பெண் குழந்தை தான் முதன்மையானவளாக கருதப்பட்டால் ஆண் குழந்தை வந்தா கொள்ளக்கூடிய அந்த நிலைமை என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு தாய் வழி குடும்ப முறையில. சரியா, முதல் முதல்ல நம்மளுடைய சமூகத்துல உருவான முறை தாய் வழி குடும்ப முறை தான். அதற்கு அடுத்துதான் தந்தை வழி சமூக முறை வந்துச்சு. அப்பனா பெண் குழந்தையை பெத்தெடுப்பது என்பது முதன்மையானதாக கருதப்பட்டுச்சு, விரும்பப்பட்டுச்சு. யாருக்காவது குழந்தை உண்டாங்கன்னா பொம்பளை பிள்ளைதான் பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அந்த காலத்துல. ஆனா இப்பெல்லாம் ஏன் வரதட்சை கொடுக்கணும், அவளுக்கு சடங்கு செய்யணும், அது செய்யணும் இது செய்யணும், அதனால நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளைய பிறந்தா போதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படித்தானே. ஆனா அந்த காலத்துல பெண் குழந்தைய தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. தாய்வழி முறையில் குடும்பத்தின் சொத்துக்கள் வளங்கள் செல்வங்கள் எல்லாமே பெண்களுக்கே சென்று சேர்ந்தன. பாத்துக்கோ, இன்றைய காலத்துல சொத்து சுகம் கூட ஆண்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா அன்றைய காலத்துல தாய்வழி சமூகத்துல தன்னுடைய தாயினுடைய சொத்துக்கள் வளங்கள் செல்வங்கள் எல்லாமே பெண்டிருக்கு பெண்களுக்கு சென்று அவங்களுடைய மகளுக்கே சென்று சேர்ந்தன. தாய்வழி சொத்துக்கள் பெண்டிற்கு போய் சேர்ந்தன என்பதை ஒரு மருதத்திணை பாடல், அதாவது குறுந்தொகையில மருதத்திணை பாடல் சொல்லுது. 295வது பாடல் தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்மளுக்கு என்ன செய்து அதை விளக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இதை குறிச்சுக்கோங்க. அதாவது தாய்வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன என்று கூறக்கூடிய நூல் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய மருதத்திணை பாடல், குறுந்தொகையில் இருக்கக்கூடிய மருதத்திணை பாடல் அப்படிங்கிற ஒரு பாடல், 295வது பாடல்.